உச்சநீதிமன்றத்தில் ஸ்டாலின் மீது தேர்தல் வழக்கு உள்ளதால் 6 வருடத்திற்கு அவர் தேர்தலில் போட்டியிட முடியாத சூழல் வரலாம் என முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார். விருதுநகரில் நடைபெற்ற நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழாவில் பங்கேற்ற முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி பயனாளிகளுக்கு பல்வேறு நிவாரண உதவிகளை வழங்கினார். விருதுநகர் மாவட்டத்தில் 8466 பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகளை முதலமைச்சர் பழனிசாமி வழங்கினார். முன்னதாக விருதுநகரில் நடைபெற்ற கொரோனா தடுப்பு ஆய்வுக் கூட்டத்தில் முதலமைச்சர் பழனிசாமி பங்கேற்று அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்தினார். இக்கூட்டத்தில் அவர் பேசியபோது தமிழக அரசின் தீவிர நடவடிக்கைகளால் கொரோனா பரவல் கட்டுக்குள் வந்துள்ளது என்றும் விருதுநகர் மாவட்டத்தில் காய்ச்சல் முகாம்களால் 400,000 பேர் பயனடைந்துள்ளனர் என்றும் குறிப்பிட்டார். தமிழகத்தில் தினமும் 75,000 பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தெரிவித்த முதலமைச்சர் விருதுநகரில் அரசு மருத்துவக் கல்லூரி பணிகள் விரைவில் தொடங்கப்படும் என்று தெரிவித்தார். இதையடுத்து விருதுநகரில் செய்தியாளர்களுக்கு முதலமைச்சர் அளித்த பேட்டியில் விருதுநகர் மாவட்டத்தில் புதிய தொழில்கள் துவங்க அரசு பல்வேறு நடவடிக்கைகள் எடுத்து வருவதாக தெரிவித்தார். கொரோனா தடுப்பு மருந்து கண்டுபிடித்தவுடன் அனைவருக்கும் இலவசமாக மருந்து வழங்கப்படும் என்றும் பெற்றோர் கருத்து கேட்பு கூட்டத்தின் அடிப்படையில் பள்ளிக் கல்லூரியை திறக்கும் விவகாரத்தில் விரைவில் நல்ல முடிவு எடுக்கப்படும் என்றும் முதலமைச்சர் பழனிசாமி தெரிவித்தார். மேலும் அமைச்சர் துரைக்கண்ணு இறப்பு தொடர்பாக தவறான தகவல்களை ஸ்டாலின் பரப்புகிறார் என்று குற்றம் சாட்டிய முதலமைச்சர் கொரோனா சிகிச்சை அளிக்கும் மருத்துவர் செவிலியர்களை ஸ்டாலின் கொச்சைப்படுத்துவதாகவும் விமர்சித்தார். மேலும் ஆட்சி கவிழும் என்ற ஸ்டாலின் கனவு பலிக்கவில்லை என்று குறிப்பிட்ட முதலமைச்சர் பழனிசாமி உச்சநீதிமன்றத்தில் ஸ்டாலின் மீது தேர்தல் வழக்கு உள்ளதால் அவர் 6 வருடத்திற்கு தேர்தலில் போட்டியிட முடியாத சூழல் உருவாகலாம் என்றும் குறிப்பிட்டார். முன்னாள் அமைச்சர் மீது பல அமைச்சர்கள் மீது வழக்கு தொடர்பட்டு நீதிமன்றத்தில் நிலுவையில் இருக்கிறது என்பதை மட்டும் ஸ்டாலின் எண்ணி பார்க்க வேண்டும். அவர் கூட அடுத்த தேர்தலில் நிற்க முடியுமா என்ற கேள்வியிலும் இருக்கிறது. உச்சநீதிமன்றத்திலே வழக்கு நிலுவையில் இருக்கின்றது. உச்சநீதிமன்றத்திலே அவருடைய தேர்தல் வழக்கு ஆரம்பிக்கப்பட்டு விட்டது. அது எப்படி முடிவுக்கு வரும் என்று தெரியவில்லை. ஆக முடிவு வேறு விதமாக இருந்தால் அவர் 6 வருடத்திற்கு தேர்தல் நிற்க முடியாது. அவருடைய கனவு பலிக்காது. நல்ல எண்ணம் படைத்தால் நல்ல தீர்ப்பு கிடைக்கும். தீய எண்ணம் கொண்டால் ஆண்டவன் பார்த்துக்கொள்வார். எங்களோட எந்த கடையில வேணும்னாலும் இந்த நம்பருக்கு கால் பண்ணி வாட்ஸ்அப் வீடியோல ஷாப்பிங் பண்ணுங்க. ஆன்லைன் ஷாப்பிங்கே போத்திஸ்.com இருக்கு. நியூஸ் 7 தமிழ் தொலைக்காட்சியை டாக் டிவி, எஸ்சிபி, டிசிசிஎல், விகே டிஜிட்டல், ஆதார், ஜாக் டிவி, அக்ஷயா டிஜிட்டல் ஆகிய கேபிள் கனெக்ஷன்களிலும், ஏர்டெல், டாடா ஸ்கை, சன்டைரக்ட் ஆகிய டிடிஎச்கள் உட்பட அனைத்து முன்னணி கேபிள் கனெக்ஷன்களிலும் காணலாம்.